ஸோ வந்து போன கிளாஸில் வந்து நம்ம சீயத்தே பாலிஷஸ்யாபி சத்க்ஷேத்திர பதிதா கிருஷி இன்னஷாலேகே ஸ்தம்பகரிதா வப்துர்குணம் அபேக்ஷதே, அதாவது எப்பேற்பட்ட நிலமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட இவனா ஃபார்மராக இருந்தாலும் அவன் வந்து விதையை புதைக்கிற விதையை பயனிடுற அந்த நிலம் வந்து நல்ல ஃபர்டைலாக இருந்ததுன்னா அது வந்து நல்ல இதில் பெருன பயிரை வந்து கொடுக்கும். அதே மாதிரி தான் எந்த ஆடியன்ஸை பொறுத்து இந்த ட்ராமா எழுதப்பட்டிருக்கோ அந்த ஆடியன்ஸ் வந்து உத்கிருஷ்டமாக இருந்தாலே போகிறோங்கிற மாதிரி முடித்தார். அதோட லாஸ்ட் கிளாஸ் நம்ம நிறுத்தினோம் இல்லையா. இப்போ மேலே படிங்கோ, தத்யாவத் இதானீம் கிருஹம் கத்வா. அனுதிஷ்டாமி அனுதிஷ்டாமி பரிக்ரம்ய அவலோக்கியச்ச பரிக்ரம்ய பரிக்ரம்ய அவலோக்கியச்ச இமே நோ கிருஹாஹ தத்யாவத் பரிசாவி நாத்யேன பிரவிச்ச அவலோக்கியச்ச அயே தத் கிம் இதம் அஸ்மத் கிரஹேஷு மகோத்சவஹ இவ த்ருஷ்யதே. சரி, ஸோ வந்து தத் யாவத் இதானீம் கிரகம் கத்வா, அதாவது இந்த மாதிரி பரிஷத்துக்கு சொல்லிட்டோ அந்த சூத்திரதாரன் சொல்றார், தத் யாவத் இதானீம் கிரகம் கத்வா கிரகிணீம் ஆகூய கிரகஜனேன சக சங்கீதகம் அனுதிஷ்டாமி. ஸோ நான் வந்து இதானீம் கிரகம் கத்வா வீட்டுக்கு போயிட்டு கிரகிணீம் ஆகூய என்னோட பத்னியை கூப்பிட்டுட்டு கிரகஜனேன சக வீட்டு ஜனங்களோடு கூட சங்கீதகம் அனுதிஷ்டாமி, நான் வந்து பாட்டை வந்து பாட போகிறோம் இந்த நாடக சம்பந்தமான விஷயங்கள். பரிக்ரம்ய அவலோக்கியச்ச பார்த்துட்டு இமே நக கிரகாகா இது வந்து எங்களுடைய வீடு. தத் யாவத்து பிரவிஷாமி உள்ளே போகிறேன். நாட்டியேன பிரவிஷ்ய அவலோக்கியச்ச உள்ளே போயிட்டு பார்த்துட்டு அயே தத் கிம் இதம் அஸ்மத் கிரகேஷு மகோத்சவா இவ திருஷ்யதே. எங்கள் நம்ம வீட்டில் வந்து என்ன வந்து ஒரு பெரிய மகான் உற்சவம் மாதிரி கோலாகலமாக இருக்கே என்ன விஷயம். ஸ்வஸ்வ கர்மணி அதிகதரம் அபியுக்தா பரிஜனக, எல்லாரும் வேலை செய்கிறவா எல்லாருமே அவாவா தன்னுடைய வீட்டில் வந்து தன்னுடைய வேலைகளில் ஈடுபட்டிருக்கா. எல்லாருமே வந்து தான் செய்ய வேண்டிய காரியத்தில் ரொம்ப இன்வால்வ்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறார். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இமே நோ கிரகாகான் இருக்கு. கிரகங்கிறது முக்கால்வாசி இட் இஸ் அ நபும்சகலிங்க வார்த்தை. ஓகே, இங்கே வந்து இது வந்து புல்லிங்கத்தில் வந்து சொல்லியிருக்கார் கிரகாஹா அப்படிங்கிறது. அதாவது கிரகாஹாங்கிறது இந்த இடத்துல புல்லிங்கம் பகுவச்சனம். இதோட அர்த்தம் என்னென்னா வீடும் அதை சார்ந்த சுற்றுப்புறமும் ஆர் சூழ்நிலையும் அந்த மாதிரி ஒரு மீனிங்கோடு நம்ம வந்து வீட்டை சொல்லணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து யூசேஜ் வில் பி இன் மாஸ்குலின் ஜெண்டர். கிரகாஹா சி கிரகம் கிரகே கிரகாணிங்கிறது நபும்சகலிங்க வார்த்தை இல்லையா. நம்ம வந்து கிரகான்னு நம்ம என்றைக்குமே யூஸ் பண்ணது கிடையாதுல்ல. கிரகம் கிரகே கிரகாணிங்கிறது நபும்சகலிங்க சப்தம். இந்த இடத்துல வந்து ஏன் வந்து கிரகாஹான்னு மாஸ்குலைனில் யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா வீடும் வீட்டை சார்ந்த அந்த சுற்றுப்புறமும் ஆர் சூழ்நிலையும் அந்த என்விரான்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி நம்ம எங்கேயாவது ரெஃபர் பண்ணோன்னா அந்த இடத்துல வந்து கிரகாகாங்கிற ஒரு யூசேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்கார். இது வந்து உங்களுக்கு இது வந்து சாகுந்தலத்தில் 6வது அங்கத்தில் மமாபி சத்வைஹி அபிபூயந்தே கிரகாகா அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அங்கேயும் வந்து கிரகாகான்னு புல்லிங்கத்தில் யூஸ் பண்ணியிருக்கார். மேல படிங்க சார். வஹதி ஜலம் இயம் பினஷ்டி கந்தானி கந்தானியம் இயம் உத்கிரகதே ரஜஹ விசித்தாஹ முகுலம் இயம் ச பாதகாலே முகுஹு அனுயாதி கலேன ஹும் கிருதேன. வஹதி ஜலம் இயம் பினஷ்டி கந்தானு இயம் இயம் உத்கிரததே ஸ்ரஜஹ விசித்ராஹ முசலம் இதம் இயம் ச பாதகாலே முஹு அனுயாதி கலேன ஹுங்கிருத்தேன. ஸோ வந்து அந்த இப்போ வந்து வீட்டில் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு கோலாகலம் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறார் கவி.
சூத்திரதாரன் பார்த்துட்டு சொல்கிறான் அந்த வீட்டினுடைய ஸ்திதியானது எப்படி இருக்குது அப்படின்னுட்டு. ஜலம் எவ்வளோ ஒத்தி இயம் இயம் வகத்தி ஜலம், இங்கே ஒத்தி இருக்காளே அவள் வந்து ஒரு 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 வேலைக்காரி ஒரு பணிப்பெண். இயம் ஜலம் வகதி, இவ வந்து ஜலத்தை வகிச்சுட்டுருக்கா எடுத்துட்டுருக்கா. இயம் கந்தானு பினிஷ்டி, இவ வந்து நல்ல ஃப்ராக்ரன்ஸாக இருக்கிற அந்த இதோ அரைச்சுட்டுருக்கா பொடி பண்ணிட்டுருக்கா. இயம் விசித்ராகா ஸ்ரஜகா ஸ்ரஜாகா உத்கிரதத்தை, இவ வந்து விசித்திரமான சிரக்குகளை வந்து கோத்துட்டுருக்கா. இயஞ்ச பாத்தகாலே முகுஹு கலேன ஹூங்கிருத்தேன இதம் முசலம் அனுயாத்தி. அதாவது இயஞ்ச பாத்தகாலே, இவள் வந்து அதாவது முசலம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து உலூக்கலம்னு அர்த்தம். ஓகே, அந்த உலூக்கலத்தை உலூக்கலம்னா உரல் இல்லையா. ஸோ இயஞ்ச பாத்தகாலே முகுஹு, அந்த 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 எதையோ ஒன்றத்தை அரைச்சுட்டுருக்கா. அந்த பண்டத்தை வந்து போடுற சமயத்தில் பார்த்தகாலே இதம் முசலம், இந்த முசலத்தை அந்த உலுக்கலத்தில் போடும்போது கலேன ஹுங்கிருத்தேன அனுயாத்தி முசலம் அனுயாத்தி, எப்படி வந்து அந்த முசலம் உரல் வந்து அரைக்கும் போது கொர கொர கொரன்னு ஒரு சத்தம் வருமோ அதே அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இவ வந்து ஒரு ஹூங்காரம் ம் ம் அப்படின்னு போட்டுருக்கா சொல்லிட்டு அரைச்சுட்டுருக்கா அப்படின்னு அந்த கிரகத்தினுடைய ஸ்திதியை வந்து வர்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப சாதாரண ஒரு நேச்சுரலான ஒரு வர்ணிப்புங்கிறதுனால இங்கே வந்து அலங்காரம்னு பார்த்தேன்னா இங்கே சுபாவோக்தி அலங்காரம். சரியா? ஓகேவா? ஆ, மேலபடிங்கோ. ஆ, குடும்பினி ஆகூய பிரச்சாமி சரி. இப்போ வந்து இதை நான் வந்து இப்போ இவளை வந்து இதுக்காக கூப்பிட்டேன், சங்கீதகம் பண்ணுறதுக்காக கூப்பிட்டேன். பட் வீட்டினுடைய ஸ்திதியானது அவாவா வேலையில் இன்வால்வ்டாக இருக்கா, என்ன விஷயங்கிறத நான் வந்து என்னுடைய கிருஹிணி என்னுடைய தர்மபத்னியை கூப்பிட்டு கேட்குறேன் அப்படின்னுட்டு நேபத்திய அபிமுகம் அவலோக்கிய நேபத்தியத்தை பார்த்துட்டு சொல்கிறான். ஆ, குணவதி உபாய நிலையே ஸ்திதி ஹேதோஹோ சாதிக்கே த்ரிவர்க்கஸ்ய மத் பவன நீதிதேஹே காரிய ஆச்சாரியே த்ருதம் உபேஹி த்ருதம் உபேஹி. குணவதி குணவத்யுபாய நிலையே ஸ்திதிஹேதோஹோ சாதிகே த்ரிவர்க்கஸ்ய மத்பவன நீதி வித்யே காரியாச்சாரியே த்ருதம் உபேஹி. ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா, இங்கே வந்து தன்னுடைய ஸ்திரீயை வந்து கூப்பிடுறான். குணவதி உபாய நிலையே எல்லாம் சம்போதனத்தில் இருக்குது. ஹே குணவதி உபாய நிலையே ஸ்திதிஹேதோஹோ த்ரிவர்க்கஸ்ய சாதிகே காரியாச்சாரியே மத்பவன நீதி வித்யே த்ருதம் உபேஹி. ஸோ வந்து இங்கே வந்து குணவதி அப்படிங்கிற இடத்துல தயா தாக்ஷிணியாதி யுக்தேன்னு அர்த்தம். அவள் வந்து தயை தாக்ஷிணியம் போன்ற நற்குணங்களோடு கூடிய ஒரு குணவதி. உபாய நிலையே அப்படின்னா வீட்டுக்குள்ள வீட்டில் இருக்கிற கிரக காரியத்தில் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருக்கிற அந்த அதுக்கு ஆசிரயபூதமாக இருக்கா. அவ் எல்லா உபாயானாம் கிரக காரிய குஷலாதீனாம், அது எல்லாம் வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வருது. அவள் வந்து கிரகத்துக்கு வந்து ஒரு உபாய நிலையம் மாதிரி இருக்கா. ஸ்திதி ஹேதோஹோ ஸ்திதேஹே கிரகஸ்தாஷ்ரம ஸ்திதேஹே யோ ஹேதுஹு நிமித்தம் தஸ்ய. கிரகஸ்தாஷ்ரம ஸ்திதிக்கு என்னெல்லாம் வேண்டோமோ அது எல்லாம் வந்து அவள் செய்கிறவளாக இருக்கா. சரியா? அவ தான் ஷீ இஸ் த காஸ் ஆஃப் த வெல் ரெகுலேட்டட் டொமஸ்டிக் லைஃப்னு அர்த்தம். அப்படி இருக்கிறவோ அவோ. அதுக்கப்புறம் த்ரிவர்க்கஸ்ய சாதிக்கே, த்ரிவர்க்கம் அப்படின்னா தர்ம அர்த்த காமம், இந்த மூணு விதமான இந்த இந்த லோகத்தில் விவகாரம் பண்ணுறதுக்கு தர்ம மூலமாக வர ஒரு அர்த்தமும் காமமும் இது மூணுத்தையும் சம்பாதனை பண்ணுற சாதனை பண்ணுறவளாக இருக்கா அவோ. அதுக்கப்புறம் காரியாச்சாரியே, அதாவது காரியசிய என்ன காரியம் செய்யணுமோ எதை வந்து ஆச்சரணம் பண்ணணுமோ அதில் ஃபுல்லாக இன்வால்வ்டாக இருக்கா. மத் பவன நீதி வித்யே, மத் பவனம் அப்படின்னா என்னுடைய வீட்டினுடைய நயசாஸ்திர ஸ்வரூப்பே, அதாவது அந்த வீட்டுக்குன்னு சர்டன் ரூல்ஸ் இருக்குது, அந்த வீட்டுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது, அதை அதுக்கு எல்லாம் அதனுடைய ஸ்வரூபமாக இருக்கிறவோ யார் அப்படின்னா இவ தான். த்ருதம் பேகி, சீக்கிரம் வா அப்படின்னு தன்னோட ஒய்ஃபை பார்த்து சொல்கிறார். இங்கே வந்து நீங்கள் பார்த்தேன்னா
இந்த இடத்துல வந்து இதே ஸ்லோகம் வந்து இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் அந்த நீதி வித்யா அப்படின்னு போட்டிருக்கா இல்லையா, அந்த அந்த என்ன ஒரு 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 பாலிசி, ராஜாங்கம் நடத்துறதுக்கு என்ன என்ன ஒரு ரூல்ஸ் வேணுமோ அதெல்லாமும் இதில் வந்து அப்ளிகபிளாக ஆகும். அதாவது குணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தேன் அப்படின்னா ஆறு குணங்கள் இருக்குது. எவைகள் அவைகள் அப்படின்னா குணங்கள், அதாவது இந்த கேஸ் ஆஃப் நீதி ஆறு குணங்கள் இருக்குது. யார் எவைகள் அவைகள்னா சந்தி, விக்கிரகம், யானம், ஆசனம், துவைதம் அண்ட் ஆசிரயம். இந்த மாதிரி ஆறு குணங்கள் ஒரு ராஜ்யத்தை பாலனம் பண்ணுறதுக்கு வேணும். விக்கிரகம், சந்தி அப்படிங்கிறது ஒரு அலையன்ஸ் வச்சுக்கிறது இன்னொரு ராஜாவோட, விக்கிரகம்ங்கிறது போர் தொடுக்கிறது, யானம் அப்படிங்கிறது ஒரு 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 மார்ச்சிங் அகெயின்ஸ்ட் த எனிமி எனிமி ஆர்மி, ஆசனம் அப்படிங்கிறது ஒரு கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கோசரம் வெயிட் பண்ணுறது, எதுக்கு அப்படின்னா அட்டாக் பண்ணுறதுக்கோ இல்லைனா தன்னுடைய ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கிற ஒரு ரிசோர்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ அப்படி இருக்கிறது ஆசனம்ங்கிறது. துவைதம் அப்படிங்கிறது டூப்ளிசிட்டி, ரெண்டு விதமாக இருக்கிறது. ஆசிரயம்ங்கிறது அப்படின்னா அதாவது ஒரு நல்ல ஒரு ராஜா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறவனை அப்ரோச் பண்ணுறது. இந்த மாதிரி ஆறு குணங்களோடு இருக்கிற ஒரு நீதி வித்யா. சரியா, உபாயம் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த ஸ்திரீக்கு நம்ம என்ன சொன்னோம், யார் ஒன் ஹூ இஸ் இன்வால்வ்டு இன் தி ஹவுஸ் ஹோல்ட் மேனேஜ்மெண்ட்டு அவள் வந்து உபாய நிலையம் அவளுக்கு. இங்கே நீதி வித்யாக்குன்னு பார்த்தேன்னா உபாயம்ங்கிறது இங்கே வந்து நாலு விதமான உபாயம் ஒத்துக்கிறாள். என்ன அப்படின்னா சாம, தான, பேத, தண்டம். ஓகே, இந்த சாதான பேத தண்டம்ங்கிறது உங்களுக்கு தெரியும், பொறுமையாக சொல்கிறது, அப்புறம் கொஞ்சம் குரலில் ஒசத்தி சொல்கிறது, அடிக்கிறது, பனிஷ் பண்ணுறது, அந்த மாதிரி. ஸோ அந்த அந்த சாமதான பேத தண்டம்ங்கிற ஒரு நாலு வித உபாயங்களோடு இருக்கிற ஒரு நீதி வித்யா. அதுக்கப்புறம் ஸ்திதி ஹேதோகோ அப்படின்னு பார்த்தேன்னா கிரகஸ்தி, அந்த இவளுக்கு என்ன சொன்னோம், நம்ம கிரகிணிக்கு என்ன சொன்னோம் அப்படின்னா அவளுக்கு வந்து வீட்டில் அவளுடைய ஸ்திதி, அவள் வந்து அவள் தான் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ரொட்டீன், ஒரு டொமஸ்டிகேட்டட் லைஃப்க்கு வந்து ஒரு ரொட்டீன் கொண்டு வருவோ யார் அப்படின்னா, அதுக்கு காரணபூதமாக இருக்கிறவோ யார் அப்படின்னா அந்த கிரகிணி, அவ ஸ்திதி ஹேது. இங்கே பார்த்தேன்னா ஸ்திதி ஹேதுங்கிறது ஸ்டெபிலிட்டி ஆஃப் அ கிங்டம், புரியுறதா? அதே மாதிரி அங்கே நீங்கள் வந்து இது பார்த்தேன்னா அந்த திருவர்க்கம்னு நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து தர்மார்த்த காம மோக்ஷம், மோக்ஷம் இல்லை தர்மார்த்த காமம் அப்படின்னு நான் அங்கே சொன்னேன். இங்கே வந்து நீங்கள் பார்த்தேன்னா இவர் வந்து திருவர்க்கம்ங்கிறது நீதிக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா, இங்கே வந்து திருவர்க்கம்ங்கிறது இந்த நீதி விஷயத்தில் என்னென்னா க்ஷயா, ஸ்தானம், விருத்திஷ்ட, இந்த மூணும் வந்து திருவர்க்கம் ஒரு ராஜாங்கத்தை ஆள்றதுக்கு, புரியுறதா? அதாவது இந்த க்ஷயம், ஸ்தானம், விருத்தி அப்படின்னு மூணு இருக்குது, இதை தான் திருவர்க்கம்னு சொல்கிறா. இந்த திருவர்க்கம்ங்கிறது என்ன அப்படின்னா க்ஷயம்ங்கிறது லாஸு, அதுக்கப்புறம் ஸ்தானம் அப்படிங்கிறது ஸ்டெபிலிட்டி, அதுக்கப்புறம் விருத்தி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆஃப் தி கலெக்ஷன் ஆஃப் எயிட் திங்ஸ். என்ன அது அப்படின்னு பார்த்தேன்னா அவைகள் என்ன அப்படின்னா கிருஷி, வணிக்பதா, துர்கா, சேதுகு, குஞ்சரபந்தனம், கன்யாக்கர பலாடனம், சூன்யானாம்ச்ச சூன்யாயாம்ச்ச நிவேசனம், இந்த எட்டுன்னு சொல்கிறார். இவைகளை விருத்திப்படுத்துக்கிறதுக்கு கிருஷினா ஃபார்மிங்கு, வணிக்குனா உங்களுக்கு வந்து வியாபாரம், அப்புறம் துர்க்கம்ங்கிறது ஃபோர்ட்டினுடைய அந்த ஸ்டெபிலிட்டி, அதை வந்து யாரும் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுங்கிற ஒரு அந்த ஒரு ஸ்தித்தி கொண்டு வரணும். சேதுகுங்கிறது உங்களுக்கு இது கட்டுறது, பிரிட்ஜ் கட்டுறது. குஞ்சரபந்தனம்ங்கிறது உங்களுக்கு யானைகளினுடைய கட்டுப்பாடு. இந்த மாதிரி ஒரு எட்டு விதமான விஷயங்களை விருத்திப்படுத்திக்கணும், அதுதான் அந்த திரிவர்க்கம்ங்கிறது. ஒன்று க்ஷயம், இன்னொன்று ஸ்தானம், இன்னொன்று விருத்தி, அந்த நீதி விஷயத்தை பொறுத்தவரை. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்னது இருக்குது, காரியாச்சாரியே அப்படிங்கிற இடத்துல காரியம்ங்கிறது வீட்டு சம்பந்தமான காரியங்கள் அந்த கிரகிணிக்கு. இதில் வந்து பொலிட்டிக்கல் பாலிட்டிக்ஸ் சம்பந்தமான காரியத்தில் ஈடுபடுறது.
அதில் வந்து மத்பவன ஆச்சாரியங்கிற இடத்துல காரியாச்சாரியேன்னு அந்த ஸ்திரீக்கு சொல்லும்போது அந்த அந்த ஃபேமஸ் சுபாஷிதம் ஒன்று இருக்குது. காரியேஷு மந்திரி வச்சனேஷு தாசி, காரியேஷு மந்திரி வச்சனேஷு வச்சனேஷு தாசி, போஜ்யேஷு மாதா சயனேஷு ரம்பா, தர்மானுகூலா க்ஷமயா தரித்ரி, பார்யாச்ச ஷாட்குண்ய வதி இஹ துர்லபா அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. காரியத்தில் அவள் வந்து ஒரு சச்சிவன் போல இருக்கணும், வச்சனேஷு பிரீத்தியாக பேசுறதுல ஒரு தாசி போல இருக்கணும், போஜேஷு மாதா அம் சாப்பாடு போடுறதுல ஒரு அம்மா மாதிரி இருக்கணும், சயனேஷு ரம்பா அதில் ரம்பா போல இருக்கணும், தர்மானுகூலா க்ஷமையா தரித்ரி அவள் வந்து தர்மத்தை அனுகூலமாக இருந்துட்டு பொறுமைக்கு வந்து யார் மாதிரி இருக்கணும்னா பிருத்திவி பூமி மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கிற பார்யா ஷாட்குண்யா குண்யவதி இஹ பார்யா, இந்த மாதிரி ஆறு விதமான குணங்களை கொண்டிருக்கிற ஒரு பாரியா துர்லபா அப்படின்னு போட்டிருக்க. சரியா? ஸோ இதுதான் இந்த இந்த காரியாச்சாரியே மத்பவன நீதி வித்யாங்கிறது தன் ராஜ்யத்தினுடைய நீதி வித்யான்னு அங்கே போகும். இங்கே வந்து இந்த வீட்டுக்கு ஒரு 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 சிஸ்டமைஸ்டாக இதெல்லாம் தான் நடக்கணும்னு கொண்டு வர ஒரு ஒரு கிருஹிணீவோ. இப்படி இருக்கிற நீ த்ருதம் உபேகி, புரியுதா? மேல படிங்க. பிரவிஷ்ய நதி ஆர்ய இயம் அஸ்மி ஆக்யா நியோகேன மாமயோகோ மாம மாம் ஆர்யஹ அனு அனுகிருஹ்ணாது மாம் ஆர்யஹ மாமயோகோ ஆர்ய இயம் அஸ்மி, நான் இங்க இருக்கேன். உடனே கூப்பிட்டவனே ஓடி வந்துடுறா, ஏன்னா வந்து அவ குணவதி இல்லையா. ஆரிய இயம் அஸ்மி, நான் இங்கே இருக்கேன். ஆக்ஞா நியோகேன மாம் ஆரியஹ அனுகிருஹ்ணாது, என்னை வந்து எனக்கு வந்து ஆர்டர் கொடுங்கோ, நான் என்ன பண்ணணும்னுட்டும் ஆர்டர் கொடுத்து என்னை வந்து அனுகிரகம் பண்ணுங்கோ, உங்களுடைய ஆக்ஞைய கோசரம் காத்துட்ருக்கேங்கிற மாதிரி. சரியா? மேல சூத்திரதார ஆரிய திஷ்டத்து தாவது ஆக்ஞா நியோக கதைய கிம் ஆத்ய பவத்யா தத்ர அதாவது வீட்டில் வந்து உள்ளே வரும்போதே இவன் பார்க்குறான் பலவிதமான ஒரு கோலாகலத்தோடு இருக்குது வீடு. ஸோ வந்து என்ன சொல்கிறான், ஆரியே திஷ்டத்தூ தாவத் ஆக்ஞா நியோக, கொஞ்சம் நில்லு, உனக்கு 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 என்ன சொல்ல போகிறேன் என்ன ஆர்டர் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நின்றுக்கோ என்னன்னுட்டு. என்ன அப்படின்னா கதைய கிம் அத்ய பவத்யா தத்ர பகவதாம் பிராமணானாம் உபநிமந்திரணேன குடும்பகம் அனுகிரகீதம் அபிமதாவா பவனம் அதிதயஹ சம்ப்ராப்தாஹ யதஹ ஏஷஹ பாக்க விசேஷ ஆரம்பஹ. ஸோ வந்து இங்கே வந்து பாக்க விசேஷ ஆரம்பம், இங்கே வந்து நன்னா சமைச்சுட்டுருக்கா, அதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறத கேட்குற. கதையன்னா சொல்லு, அத்த அத்தனா இன்னைக்கு இந்த இந்த தினத்தில் பவத்யா உன்னால் இந்த உன்னால் உன்னுடைய ஒய்ஃப்னால பகவதாம் பிராமணானாம் இந்த விப்ரதேவானாம் இந்த தேவர்களினுடைய உபநிமந்திரனேன அவர்களை இங்கே நீ இன்வைட் பண்ணியிருக்க. ஏதத்து இதம் இந்த குடும்பம் இந்த குடும்பமானது கிம் எதற்காக அனுகிரகீதம் கிருபான்விதம் கிருதம் எந்த காரணத்துக்கோசரம் நீ வந்து பிராமணர்களை கூப்பிட்டு நம் குடும்பத்துக்கு ஒரு அனுகிரகம் வருமாறு செய்திருக்கிறாய்ன்னு அர்த்தம். புரியுறதா உங்களுக்கு? கதைய சொல்லு, கிம் மத்திய எந்த காரணத்தை விட்டு பவட்யா உன்னால் பகவதாம் தத்ர பகவதாம் பிராமணானாம் எல்லாராலையும் பூஜிக்க தகுந்த பிராமணர்களுடைய அந்த அழைப்புங்கிறது எதுக்காக பண்ணிருக்க, நிமந்திரணேன அவளை அழைச்சதுனால குடும்பகம் அனுகிரகீதம் நம்ம குடும்பத்தை அனுகிரகம் செய்வதற்காக எதற்காக வந்து கூப்பிட்டேன்னு அர்த்தம். அனுகிரகீதம் எதற்காக வந்து நம்ம இப்போ ஏதாவது நமக்கு ஏதாவது ஒரு அபிஷ்டம் வந்து கொடுத்தா
புரியறதா? எதுக்காக அவளை கூப்பிட்ட? அபிமதாவா பவனம் அதிதயக சம்பிராப்தாக யதக ஏஷக பாக விசேஷாரம்ப அதவா வா. இல்லைனா என்ன அப்படின்னா, அபிமதாக இந்த அபிஷ்டாக அதிதயக இந்த கெஸ்டெலாம் இருக்கால இந்த பிராமணர்கள், பவனம் பிராப்தாக நம்மளுடைய வீட்டை அடைந்த இவர்கள், எது எந்த காரணத்துக்கோசரம் ஏஷக இந்த அயம் பாக விசேஷக, இந்த பாக விசேஷம் இந்த மாதிரி நீ எல்லாரையும் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டுருக்கியே, அதுக்கு ஏதாவது ஒரு நம்ம அவ சாப்பிட்டதுனால நம்ம குடும்பத்துக்கு ஒரு அனுகிரகம்ங்கிறது கிடைக்க போகிறது, அந்த அனுகிரகத்துக்கு ஏதாவது இப்போ இந்த தருணத்தில் ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்குறேன். புரியுறதா? சரி. என்னால் இந்த பிராமணர்கள் அழைக்கப்பட்டார்கள். எதுக்கோசரம்? ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கா, காரணம் இருக்கா அவளை கூப்பிட்டதுக்கு? உபரஜ்யதே அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து சந்திர கிரகணம். உபரஜ்யதே அப்படிங்கிறது ராகுனா கிரஸ்யதே சந்திரஹா, ராகுவினால் இந்த சந்திரனானவன் இன்று பிடிக்கப்படுகிறான். அதாவது இன்னைக்கு சந்திர கிரகணம், அதற்கோசரம் அதிதி மாதிரி இன்னைக்கு வந்து இவாளெல்லாம் கூப்பிட்டு சாப்பிட கூப்பிட்டுருக்கேன் அப்படிங்கிறான். இன்னைக்கு சந்திர கிரகணம் உனக்கு யார் சொன்னா அப்படின்னு கேக்குறான். நதி ஏவம் கலு நகர நகரவாசி, இந்த நகரத்துல இருக்கிற ஜனங்கள் தானே இதை சொன்னா எனக்கு அப்படிங்கிறான். ஜோதிஷாஸ்திரே தத்பிரவர்த்தியதாம் பகவத பிராமண அனுதிஷ்ய பாக்க சந்திர உபர உபராகம் பிரதீது கேனாபி விப்ரலம் விப்ரலப்தா அசி பஷ்ய. ஸோ ஆரியே கிருதஸ்ரமோஸ்மி சதுஷ்ஷஷ்டியங்கே ஜோதிஷ் சாஸ்திரே, அதாவது கிருதஸ்ரமஹா அப்படின்னா என்னால் சிரமமானது ஆயாசமானது செய்யப்பட்டது அப்படின்னா நான் வந்து உழைச்சிருக்கேன் எதில் அப்படின்னா ஜோதிஷ சாஸ்திரத்தில், அந்த சதுஷ்டி அங்கே ஜோதிஷ் சாஸ்திரே 64 கலைகளுக்கு அங்கே அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஜோதிஷ சாஸ்திரத்தில் நான் கிருதஹா ஸ்ரமஹா என்னால், சரியா என்னால் உழைப்பானது செய்யப்பட்டது அப்படின்னா ஐ ஹவ் ஒர்க்ட் ஆன் ஜோதிஷ சாஸ்திரம், எனக்கு அதனுடைய ஜ்ஞானமானது இருக்குது. தத் பிரவர்த்தியதாம் பகவதாக பிராமணானு உத்திஷ்ய பாக்க சந்திரோபராகம் பிரதீது கேனாபி விப்ரலப்தா அசி, அதாவது நான் வந்து ஜோதிஷ சாஸ்திரம் படிச்சிருக்கேன், அக்கார்டிங் டு மீ இன்னைக்கு வந்து கிரகணம் கிடையாது, யாரோ ஒருவரால் நீ வந்து வஞ்சிதா, நீ வந்து ஏமாற்றப்பட்டவளாக இருக்கிறாய், சந்திரோபராகம் பிரதீது கேனாபி விப்ரலப்தா அசி அப்படின்னு சொல்கிறார். சந்திரோபராதம் அந்த சந்திர கிரகணம் இருக்கு பாருங்கோ, அதை குறித்து நீ ஏமாற்றப்பட்டவளாக ஆகிறாய் அப்படிங்கிற ஒரு ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ், நீ ஏமாத்தி உன்னை யாரோ ஏமாத்திட்டாமா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சென்டென்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தத் பிரவர்த்தியதாம் பகவத பிராமணான்னு உத்திஷ்ய பாக்க, வந்து நீ வந்து பாவம் யாரோலையோ ஏமாத்துட்ட அப்படின்னு முதல்ல போட்டு உடைக்காம, முதல்ல வந்து பிராமணர்களுக்கு போஜனமானது அதுக்கு உத்தேசியமாக நீ வந்து இங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கியே, அவைகள் எல்லாம் பிரவர்த்தியதாம் செய்யப்படட்டும் பகவதக பிராமணான் உத்திஷ்ய பாக்க, இந்த பிராமணர்களை உத்தேசம் வச்சு நீ ஒரு சமையல் ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கியே அதெல்லாம் பிரவர்த்தி இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு சென்டென்ஸை சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் இன்னைக்கு சந்திர கிரகணமே கிடையாதுமா, யாரோ உன்னை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்றார். புரியுறதா? இங்க வந்து அத்திர விருதா பாகாரம்ப ரூப தோஷஸ்ய தத் பிரவர்த்தியதாம் இது குணவத் பிரதிபாதனம் மிருதவம் நாமாங்கம். புரியுறதா? விருதானா வேஸ்ட், இந்த பாகாரம்ப ரூப தோஷ ரூபஸ்ய அது வந்து விருதா, அதுக்கு அதை வந்து முதல்ல சொல்லாம தத் பிரவர்த்தியதாம் இது குணவத் பிரதிபாதனம், முதல்ல அந்த பாசிட்டிவ் விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லைம்மா இன்னைக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறான்.
पश्य केतुः चन्द्रं सम्पूर्णमण्डलम् इदानीम् अभिभवितुम् इच्छति फलात् इति इलङ्गो नेपथ्ये इति अर्धोक्ते नेपथ्ये कः एष मयि स्थिते चन्द्रम् अभिभवितुम् इच्छति சூத்திரதாரன் முடிக்கிறான் ரக்ஷத்யேனம் து புதயுகா புரியுறதா வந்துட்டோம் நம்ம க்ரூர கிரக ச கேதுஹு சந்திரம் இதில் வந்து சம்பூர்ண மண்டலம்னு ஒன்று இருக்குது அசம்பூர்ண மண்டலம்னு ஒன்று இருக்குது ரெண்டும் பார்க்கலாம் க்ரூர கிரக ச கேதுஹு சந்திரம் சம்பூர்ண மண்டலம் இதானீம் அபிபவத்தும் இச்சதி பலாத்து ரக்ஷத்யேனம் து புதயுகா முதல்ல வந்து இதை வந்து இந்த கிரகணத்துக்கு எப்படி பொருந்துருதுங்கிறத முதல்ல பார்க்கலாம் க்ரூர கிரகமான அந்த கேது இருக்கே ராகு கேதுவில் கேது இருக்கே அது ரொம்ப க்ரூர கிரகம் க்ரூர கிரக சக கேதுஹு க்ரூர கிரகமான அந்த கேதுவானது சந்திரம் சந்திரனை சம்பூர்ண மண்டலம் ஃபுல் சந்திர மண்டலத்தையும் இதானீம் அபிபவிதும் இச்சதி அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணிடணும்னு பார்க்கறது சந்திரமண்டலம் பலாத்து கசித்தும் இச்சதி இத்தியர்த்தா சரியா அப்படி சொல்லின்னு இருக்கார் இதி அர்த்தோக்தே பாதி சொல்லின்னு இருக்கும்போது நேபத்தியத்திலேருந்து சவுண்டு வருது ஆ கயேஷமயி ஸ்திதே சந்திரம் அபிபவித்தும் இச்சதி நான் உயிரோடு இருக்கும்போது நான் யார் வந்து சந்திரனை வந்து சந்திரனுக்கு ஒரு நாசத்தை உண்டாக்குவா விளைவிப்பா அப்படின்னு ஆக்கிரமணம் பண்ணுவா சந்திரனை அப்படின்னு ஒரு சத்தம் வருது சூத்திரதாரன் வந்து ஃபர்தராக அந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் ரக்ஷத்யேனம் து புதயுகா புதயுகா அன்னைக்கு வந்து புதன் புதன் அந்த பிளானட் அந்த மெர்க்குரியுடைய சஞ்சாரம் இருந்ததுன்னா அந்த புதனானது இந்த சந்திரனை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இது வந்து இந்த நாடகத்துக்கு எப்படி பொருந்துறது அப்படின்னு நீங்கள் பார்த்தேன்னா க்ரூர கிரக சக கேதுஹு சந்திரம் அசம்பூர்ண மண்டலம் இதானீம் அபிபவித்தும் இச்சதி பலாத்து ரக்ஷத்யேனம் து புதயுகா இங்கே வந்து கேதுஹு அப்படிங்கிறது இந்த கேரக்டரான மலைய கேது க்ரூர கிரகன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா ராட்சசன் ஸோ இந்த க்ரூர கிரகா இந்த ராட்சசா சகேதுஹு மலைய கேதுனா சஹ சந்திரம் இந்த யார் சந்திரகுப்தன் அவனை அசம்பூர்ண மண்டலம் இதானீம் சம்பூர்ண மண்டலம் அப்படின்னா அவனுடைய ஃபுல் ராஜ்யத்தோடு சேர்த்து அவனை அழிக்கிற மாதிரி அசம்பூர்ண மண்டலம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மண்டலம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு செவன் கான்ஸ்டியூன்ஸ் அது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் அ கிங்டம் அது வந்து காமந்தகாங்கிறவர் அவருடைய நீதிசாரத்தில் கொடுத்துருக்கார் சுவாமி அமாத்தியஸ்ச ராஷ்டிரம் ச துர்க்கம் கோஷா பலம் சுகிருத்து பரஸ்பர உபகாரி இதம் சப்தாங்கம் ராஷ்டிரம் உச்சியதே புரியுறதா சுவாமி அமாத்தியன் ராஷ்டிரம் துர்க்கம் கோஷம் பலம் சுகிருத்து இந்த ஏழும் வந்து சப்தாங்கம்னு சொல்கிறான் ஸோ வந்து ஒரு வருஷன் என்ன அப்படின்னா அசம்பூர்ண மண்டலம்னா இங்கே வந்து இன்னும் இவனுடைய இந்த சந்திரகுப்தன் வந்து தோ ஹி ஹஸ் ஒன் நந்தா ஹி ஹஸ் நாட் டோட்டலி அப்ரூட்டட் இஸ் எனிமீஸ் இல்லையா அவன் வந்து இன்னும் மலையகேத்து உயிரோடு இருக்கான் ராட்சசன் இருக்கான் ராட்சசனை வந்து கொல்லணுங்கிறது இவாளுடைய எண்ணம் இல்லை ராட்சசனை தன் பக்கம் சேர்த்துக்கணுங்கிறது தான் எண்ணம் இல்லையா ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவனுக்கு வந்து சம்பூர்ண மண்டலம்ங்கிறது அசம்பூர்ண மண்டலம்ங்கிறது கிடையாது இவாளுக்கு வந்து அதோட வந்து அவனை அழிக்கலை அதாவது இவனுக்கு இன்னும் இதெல்லாம் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலன்னு அர்த்தம் இவன் இன்னும் வின் பண்ணியிருக்கானே தவிர இவனுக்கு வந்து தன்னுடைய சுவாமித்வமோ அவனுக்கு ஒரு அமாத்தியன் இல்லை அவர் ராஷ்ட்ரியம் இன்னும் சரியாக செட் ஆகலை ஒரு ஃபோர்ட் இல்லை ஒரு கோஷம் இல்லை ட்ரெஷரி இல்லை பலம் சுகுருத்து இவைகளெல்லாம் இன்னும் சரியாக அமையவில்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் இங்கே வந்து அவனுக்கு அசம்பூர்ண மண்டலம் அவனை வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகாத ஒரு சந்திரகுப்தனை இவா வந்து பலாத்து அபிபவித்தம் இச்சத்தின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் இல்லைன்னா இதெல்லாம் அமையப்பட்ட இந்த சம்பூர்ணமாக இருக்கிற இந்த சந்திரகுப்தனை
இந்த சகேதுஹு குரூரகிரக அபிபவித்தும் இச்சதி அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டு வருஷனுமே கரெக்டுன்னு சொல்கிறார். ஆனால் பின்னாடி வந்து வர ஸ்லோகங்களில் கிருதா மௌரியே லக்ஷ்மிஹி ஸ்திரபதான்னு வருது. ஸோ அதனால் அந்த மௌரியன் ஆன சந்திரகுப்த மௌரியன் அவனுக்கு வந்து லக்ஷ்மியின் இடத்தில் ஒரு ஸ்திரபதம் வந்துடுது அப்படின்னு வருது. அப்புறம் சம்பூர்ண மண்டலே அப்பி சந்திரேன்னு ஒரு ஸ்லோகம் வருது. அதனால் வந்து இங்கே சம்பூர்ணம்னு எடுத்துக்கலான்னு சில வியாக்கியாக்காரர் சொல்கிறார், அசம்பூர்ணம்னு சில பேர் சொல்கிறார். எதுவாக இருந்தாலும் நமக்கு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குரூர கிரகங்கிறது இங்கே ராட்சசனை டினோட் பண்ணுறார். அவன் சகேதுஹு அப்படிங்கிறதுனால மலையகேதுங்கிற அந்த நந்தனுடைய பிள்ளையாக அவனை சொல்கிறார். அதுக்கப்புறம் சந்திரம்ங்கிற இடத்துல சந்திரகுப்தனை சொல்கிறார். அவனை அந்த சம்பூர்ண மண்டலத்தோட இதானீம் அபிபவித்தும் இச்சதி, இப்போ ஆக்கிரமணம் பண்ணணும்னு நினைக்கிறா. எதால? பலாத்து. பலாத்துனா ஒரு மிளேச்ச பலேன்னு. அவளுக்கு ஒன்றும் பெரிய பராக்கிரமம் கிடையாது. தனக்கு பலம் இருக்குன்னு நினச்சிண்டு இவாளாம் வந்து இந்த சந்திரனை, இந்த சந்திரகுப்தனை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறா. ஆனால் ரக்ஷத்தியேனந்து புதயுகா, புதா அப்படிங்கிற இடத்துல புதஸ்ய அப்படின்னா நயக்ஞஸ்ய சாணக்கியஸ்ய யோகா, சாணக்கியஸ்ய யோகா மீன்ஸ் உபாயக. இந்த சாணக்கியன் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா ரொம்ப புத்திசாலியானவர். அவருக்கு வந்து நய விஷயங்கள் எல்லாமே தெரியும். அவரு தன்னுடைய யோக, தன்னுடைய உபாயக, தன்னுடைய ஐடியாவினால், தன்னுடைய எண்ணங்கள் எப்படி பண்ணால் சந்திரகுப்தனை காப்பாற்றலான்னு நினைக்கிற அந்த சாணக்கியக ரக்ஷதி இது பிரஸ்தாவனா. இங்கே வந்து சிலேஷாலங்காரம் ஒன்று, இன்னொன்று வந்து நம்ம துண்டிராஜா வந்து முத்ரான்னு ஒரு அலங்காரம் சொல்லியிருக்கார். சூச்சியார்த்த சூச்சனம் பிரகிருதார்த்த பரைகி, இதுதான் வந்து முத்ரா அலங்காரத்துக்கு லட்சணம். என்ன என்ன விஷயத்தை சொல்லணும்னு முன்படுறாரோ அதுக்கு உண்டான வேர்ட்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுறது. அப்படி பண்ணால் அது வந்து முத்ரா அலங்காரம். ஸோ இங்கே வந்து ஒரு 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 விஷயத்தில் வந்து இவர் வந்து இந்த தன்னுடைய ஸ்திரீயானவள் இந்த சந்திர கிரகணத்தை பற்றி பேசுகிறா. ஸோ அந்த சந்திர கிரகணம்ங்கிறது எப்படி நடக்கிறது, அது வந்து இந்த புதனுடைய புதன்கிற ஒரு பிளானட்டு, அதோட சம்யோகத்தினால அதனுடைய யோகத்தினால காப்பாற்றப்படும் அந்த சந்திர கிரகணம். அதே சமயத்தில் இந்த காவியத்தினுடைய இந்த நாடகத்தினுடைய வஸ்து அதையும் சொல்லப்படுறது இந்த ஸ்லோகத்தில். புரியுறதா? இங்கே வந்து முத்ராங்கிற அலங்காரம் போட்டிருக்க, சிலேஷாலங்காரமும் இருக்கு. கிளியரா இருக்கா? மேல படிங்க. சூத்திரதாரஹ நடி ஆரிய கஹ புனஹ ஏஷஹ தரணி கோச்சரஹ பூத்வா சந்திரம் கிரஹாபி யோகா ரக்ஷிதம் இச்சதி. சோ வந்து இவன் பாதி சொல்லும்போது நேபத்தியத்துல இருந்து சவுண்ட் வருது இல்லையா, கஹ ஏஷமயி ஸ்திதே சந்திரம் அபிபவிதம் இச்சதி, நான் இருக்கும்போது யாரு என்னோட சந்திரகுப்தனை ஆக்கிரமம் பண்ணுவா, அட்டாக் பண்ணுவா அப்படின்னு அந்த நேபத்தியத்துலேருந்து சவுண்டு வருது. அதை கேட்டுட்டு இந்த நட்டியானவள் சொல்கிறா, ஆரிய கஹ புனரேஷ தரணி கோச்சரக பூத்வா, இந்த பூமியில் இருந்துண்டு யார் ஒருத்தர் சந்திரனை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறார், காப்பாற்றணும்னு ஆசைப்படுறார். தரணி கோச்சரக பூத்வா கஹ புனரேஷக, யார் அந்த மனுஷன், சந்திரம் கிரக அபியோகாத்து ரக்ஷிதம் இச்சதி, சந்திரனை இந்த கிரகணத்திலேருந்து யார் காப்பாற்றணும்னு நினைக்கிறா அப்படின்னு அவ சொல்றான். படிங்கோ. சூத்திரதாரஹ ஆர்யே யத் சத்யம் மயா அபி ந உபலக்ஷிதஹ பவது பூயஹ அபியுக்தஹ ஸ்வர வ்யக்திம் உபலப்ஸ்யே இத்தியாதி புனக பட்டதி. சரி சரி ஆரியே கரெக்டு. தத் எது சத்தியம் மயாபின உபலக்ஷிதா, நானும் வந்து யாருன்னு சரியாக கவனிக்கலை, யார் வந்து இந்த பூமியில் இருந்துட்டு இந்த சந்திரனை காப்பாற்ற போகிறான்னு நானும் வந்து ந உபலக்ஷிதகனா நானும் பார்க்கவில்லை, ந மயாபி அவலோகிதா. சரியா? பவது இருக்கட்டும். பூயா அபியுக்தா ஸ்வரவியக்தி உபலப்ஸ்யே, திருப்பி வந்து நான் வந்து அவருடைய அந்த ஸ்வரவியக்தி அப்படின்னா அவனுடைய ரெக்கக்னைசிங் இஸ் வாய்ஸ், அந்த சவுண்டை வந்து நான் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறேன் திருப்பியும்.
அபியுக்தா அப்படின்னா கேர்ஃபுல்லாக லெட் மீ லிசன் டு த வாய்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த வாய்ஸை லிசன் பண்ணணும்னா ஹி ஹாஸ் டு ரிப்பீட் த ஸ்லோகம் அகெயின் ஸோ தட் அதே வாய்ஸ் வரும் பின்னாடி அப்படின்னு விட்டு க்ரூர கிரக சகேது சந்திரம் சம்பூர்ண மண்டலம் இதம் இதானீம் அபிபவித்தும் இச்சதி பலாத்து அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை அங்கே நிறுத்துறான். உடனே நேபத்தியே திருப்பியும் அதே ஒரு வாய்ஸ் வருது, ஆ கயேஷமயி ஸ்திதே சந்திரகுப்தம் அபிபவித்தும் இச்சதி அப்படிங்கிறான். புரியுறதா? மேலே படிங்கோ. உடனே அவளுக்கு வந்து நடுங்கிறது. கௌட்டில்யா இது அர்த்தோக்தே நடிம் பயம் நாட்டயதி. அவள் வந்து கௌட்டில்யன்னு சொன்ன உடனே அவளுக்கு வந்து உடம்பெல்லாம் வந்து நடுங்கிறது. அபியோகஹ இதி ஏவ இதி இதி அவைதி. கௌட்டில்யா குட்டிலமதிஹி ச ஏஷ ஏன க்ரோதாக்னௌ பிரசபம் அதாஹி நந்தவம்சஹ சந்திரஸ்ய கிரஹணம் இதி ஸ்ருதே ச நாம்னஹ மௌரியேந்தோ த்விஷத் அபியோகஹ இத்யவைதி. ஸோ ஏன எவரால் எந்த சாணக்கியனால் க்ரோதாக்னௌ கோபங்கிற குரோதங்கிற ஒரு அக்னியல் நந்தவம்சஹ அந்த நந்த நந்த வம்சத்தினுடைய அந்த வம்சமே பிரசபம் அதாகி அந்த ஃபுல் குலமே ஏன பஸ்மீகிருத்தகன்னு அர்த்தம் எவரால் அழிக்கப்பட்டதோ சஹ ஏஷஹ குட்டில மதிஹி அந்த சஹ ஏஷஹ அப்படின்னா அந்த கௌட்டில்யா அந்த சாணக்கியா ஏஷஹ அப்படின்னா நேபத்திய அவஸ்திதா ஜனஹ இந்த நேபத்தியத்தில் இருக்காரே அந்த அவர் இவர் தான். மேலும் அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா குட்டில மதிஹி ரொம்ப க்ரூர புத்தி கௌட்டில்யா சாணக்கியா அவர் சந்திரஸ்ய கிரகணம் இது ஸ்ருதேகே சந்திரஸ்ய கிரகணம் சந்திரனுடைய பிடிப்பு என்று கேட்டவுடனேயே இது ஸ்ருதேகே கேட்ட ஸ்ரவணாத்து சனாம்னஹ அப்படின்னா சமான ஆக்கியசிய மௌரியேந்தோஹோ. புரியுறதா? சனாம்னஹனா நேம் சேக்குன்னு அர்த்தம். ஒரே பேர் உள்ள அந்த மௌரியேந்தோஹோ இந்த அந்த சந்திரகுப்தனுடைய த்விஷத் அபியோக த்விஷத்துனா எதிரி எதிரியினால் அபியோக ஒரு ஆக்கிரமணம் இது என்று அவைதி ஜானாதி. புரியுறதா? கிளியரா இருக்கா? ஸோ கௌட்டில்யா குட்டிலமதிஹி ச ஏஷ ஏன க்ரோதாக்னோ பிரசபம் அதாஹி நந்தவம்சஹ சந்திரஸ்ய கிரகணம் இது ஸ்ருதேஹே சனாம்னஹ மௌரியேந்தோஹ த்விஷத் அபியோக இது அவைதி. ஸோ ஏன எந்த சாணக்கியரனால் குரோதாக்னௌ குரோதம் என்ற அக்னியில் நந்தவம்சஹ நந்தவம்சமே பிரசவம் கம்ப்ளீட்டா அதாகி எரிக்கப்பட்டதோ சஹ ஏஷஹ அவரேதான் இவர். மேலும் இவர் என்ன இவருக்கு என்ன அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தேன்னா குட்டிலமதிஹி ரொம்ப ஒரு குட்டிலமான ஒரு மதி புத்தி. ஓகே, க்ரூர புத்தி அவருக்கு கௌட்டில்யா அதனால தான் அவருக்கு கௌட்டில்யர்னே பேர். சந்திரஸ்ய கிரகணம் சந்திரனுடைய கிரகணம்னு இதி ஸ்ருதேகே கேட்ட தருணத்திலேயே சனாம்னஹ அந்த சந்திரனுக்கு சதிருஷமான பெயரை உள்ள அந்த மௌரியேந்தோகோ அந்த சந்திரகுப்தனுடைய த்விஷத் அபியோக இது அவைத்தி யாரோ ஒரு சத்ரு தான் அவனை ஆக்கிரமணம் பண்ணுறார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கார். புரியறதா? படிங்கோ. அதனால் இங்கிருந்து நாம் இருவரும் செல்லலாம் அப்படின்னுட்டு இந்த யாரு இந்த நடனும் நட்டியும் அங்கேருந்து கிளம்பிடுறான். சரியா? இது பிரஸ்தாவனா. இதோட வந்து இதனுடைய இன்ட்ரோடக்டரி பார்ட்டு முடிஞ்சுடுறது. ஏதன் மாத்திரம் பிரஸ்தாவனா கதாமுகம். சரியா? ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா பிரஸ்தாவயதி பிரதிபாத்திய விஷயம் உத்தாபயதி யா வாக்கியாவலி சா பிரஸ்தாவனா. இதுதான் அதனுடைய விஷயம்.
என்ன விஷயத்த சொல்லணும், அதை என்னத்தை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறா, நினைச்சி அந்த விஷயத்த அவ பிரஸ்தாவிக்கிறாளோ அது பேரு தான் பிரஸ்தாவனா. அந்த நாடகத்தினுடைய அந்த அம்சத்துக்கு தான் பிரஸ்தாவனா அப்படிங்கிறதே பேர். பிரஸ்தாவனானா ப்ரெலியூடுன்னு அர்த்தம். என்ன எதுல சூத்திரதாரன், அவனுடைய நடி இல்லைன்னா விதூஷகன் இல்லைன்னா பாரிபார்ஷ்விகன் அப்படின்னு ஒரு நடன் அவளோட ஒரு சம்பாதம் இருக்கோ அதை தான் வந்து பிரஸ்தாவனான்னு சொல்கிறான். நடி விதூஷகா வாபி பாரிபார்ஷ்விக ஏவவா சூத்திரதாரேண சகிதாக சன்லாபம் எத்திர குர்வதே சித்திரைஹி வாக்கியைஹி ஸ்வகாரிய உத்தைஹி பிரஸ்துத ஆக்ஷேபிபிஹி நிதா ஆமுகம் தத்து விக்னேயம் நாம்னா பிரஸ்தாவனா அபி சா. ஸோ அதுக்கு வந்து பிரஸ்தாவனான்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது யார் யாருன்னா நடி விதூஷகன் பாரிபார்ஷ்விகன் அப்புறம் சூத்திரதாரன் இவாளோட பலவிதமான அழகான வாக்கியங்களோடு அந்த ட்ராமா அந்த நாடகத்தினுடைய விஷயம் என்னவோ அதை பிரஸ்தாவிக்கப்பட்டதுன்னா அதுக்கு பிரஸ்தாவனான்னு பேர். அந்த பிரஸ்தாவனாக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஆமுகம் அப்படிங்கிறது. புரியுதா? இந்த ஆமுகம்ங்கிறது ஐந்து வகைப்படம். உத்காத்தியகம், கதோத்காத்தம், பிரயோகாதிசயம், பிரவர்த்தகம், அவலகிதம். சரியா? இப்போ இந்த அஞ்சு வகையான ஆமுகம் இருக்கு. இப்போ நம்ம ப்ரெசன்ட் கான்டெக்ஸ்ட்ல இருக்கிறது என்ன அப்படின்னா கதோத்காத்தம் அப்படிங்கிற பெயருள்ள ஒரு பிரஸ்தாவனா. ஏன்னா இதுல சூத்திரதாரன் அவனுடைய வார்த்தைகளை வச்சுட்டு இதுல பிரவேசம் பண்றான். ஸ்வ இதிவிருத்த சமவாக்கியம் அதவா எத்திர சூத்திரினக கிரகித்வா பிரவிஷேத் பாத்திரம் கதோத்காத்தக த்விதா ஏவ சக. சரியா? ஸோ இங்கே வந்து தான் வச்சுட்டுருக்கிற அந்த வார்த்தைகளை எங்கே வந்து சூத்திரதாரன் சொல்லிண்டு பாத்திரத்தை பற்றி சொல்லிண்டு வரானோ அந்த டைப் ஆஃப் ஆமுகம் ஆர் பிரஸ்தாவனாக வந்து அதுக்கு என்ன பேர் அப்படின்னா கதோத்காத்தம்னு பேர். சரியா? கிளியராக இருக்கா? இதில் வந்து நீ முன்னாடி பார்த்தேன்னா எல்லாமே ஒரு மாதிரி ஒரு அல்பசமாசா ரிஜுபதா பாரதி விருத்தி எல்லாத்துலேயும் இல்லையா? ஞாபகம் இருக்கா? விருத்தி ரீதியெலாம் படித்தோமே பிரதாபருத்ரியத்தில். ஆமாம். முன்னாடி இருக்கிற ஸ்லோகம்லாம் குட்டி 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 சமாசங்கள் தானே உனக்கு. மத்பவன நீதி வித்யே மத் மம பவனசிய நீதி வித்யே. ஸோ குட்டி குட்டி சமாசங்களோடு இருக்கிற இவைகள் வந்து விருத்தியே வந்து இது பாரதி விருத்தி இதில். நெக்ஸ்ட் அடுத்தது படிங்கோ மேல. ததஹ பிரவிஷதி முக்தாம் சுகாம் பரா மிருஷம் சாணக்யஹ குபிதஹ சாணக்யஹ. அது இல்லையா உங்களுக்கு? ஒரு புக்கு ஒரு வருஷமா இருக்கு இங்க. ஸோ வந்து முக்தாம் சிகாம், முக்தாம் சிகாம்னா தன் தலையை வந்து விரிச்சு விட்டுருக்கார். ஸோ வந்து நந்தனை வந்து கொண்டாச்சு, பட் கம்ப்ளீட்டாக இன்னும் அந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகலை. இன்னும் சந்திரகுப்தன் அவனுடைய ராஜ்யத்தை வந்து கம்ப்ளீட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கல. அதனால் சாணக்கியன் வந்து அதை கம்ப்ளீட்டாக என்னைக்கு ஆறுதோ அன்னைக்கு தான் வந்து நான் இந்த சிகையை வந்து முடிஞ்சுப்பேன் அப்படிங்கிற ஒரு விரதத்தில் இருக்கான், ஒரு 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 சபதத்தில் இருக்கான். அது எப்படி அப்படின்னா, எப்படி வந்து நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் மகாபாரதத்தில் திரௌபதி வந்து எப்படி வந்து அவனுடைய அந்த ரத்தத்தை பூசிண்டு தான் நான் என்னுடைய தலையை சிகையை வந்து முடிஞ்சுப்பேன்னு சொல்கிறாளோ, அந்த மாதிரி சாணக்கியர் வந்து இங்கே வந்து தன்னுடைய சிகையை முடிக்காமல் முக்தாம் சிகாம் விரித்துவிட்ட தலைமுடியோட பராமரிஷன்னு கோப ரொம்ப குபிதக சாணக்கியக வரார் உள்ள. சரியா? சாணக்கியக மயி ஸ்திதே சந்திர சந்திரகுப்தனை வந்து அபிபவித்தும் அட்டாக் பண்ணணும்னு நினைப்பா, யாராலையும் முடியாது அப்படிங்கிறார். பஷ்ய படிங்கோ. சந்தியா அருணம் இவ கலாம் சசலாஞ்சனத்ய முகத்ய முகாத் ஸ்புரந்தி கஹ ஹர்தும் இச்சதி ஹரேஹே பருபூய த்ரம்ஷ
ஆஸ்வாதித த்விரத சோனித சோனசோபாம் சந்தியாருணாமிவ கலாம் சசலாஞ்சனஸ்ய ஜிரும்பாவிதாரித முகஸ்ய முகாத் ஸ்புரந்தீம் கோ ஹர்த்தும் இச்சதி ஹரே பரிபூய தம்ஷ்ட்ராம். அதாவது என்ன தன்னை என்ன சொல்கிறார் அப்படின்னா, கஹ யாரது, ஜிரும்பாவிதாரித முகஸ்ய ஹரேஹே, ஹரி அப்படின்னா இங்கே வந்து சிங்கம், சிம்ஹத்தை சொல்கிறார் ஹரிங்கிற வார்த்தையினால. ஜிரும்பாவிதாரித முகஸ்ய, அதாவது கொட்டாய் விடும்போது வாயை திறந்து வச்சுருக்கிற அந்த சிங்கத்தினுடைய முகாத்து வாயிலிருந்து, ஆஸ்வாதித த்விரத சோனித சோனசோபாம் சசலாஞ்சனஸ்ய சந்தியாருணாம் கலாமிவ ஸ்புரந்தீம் தம்ஷ்ட்ராம் பரிபூய ஹர்த்தும் இச்சதி. இந்த விஷயம் என்ன அப்படின்னா, சிங்கம் வந்து கொட்டாய் விட்டுருக்கு, அந்த சிங்கத்தினுடைய பல்ல புடுங்கணும்னு யாரோ நினைச்சுட்டுருக்கா. அந்த சிங்கம் முழிச்சுட்டு இருக்கும்போதே அந்த பல்லை புடுங்கணும்னு நினைக்கணும்னா அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். அந்த பல்லானது எப்படி இருக்குது அப்படின்னா, அப்போ தான் அந்த துரதம், அந்த யானையினுடைய ரத்த யானையானது ஆஸ்வாதித்தம், அதால் டேஸ்ட் பண்ணப்பட்டு, அதனால் சோனித்த சோன சோபாம், அதனால் செவப்பு நிறத்தோடு இருக்குது அந்த பல். மேலும் எப்படின்னா, சசலாஞ்சனஸ்ய அந்த சந்திரனுடைய சந்தியாருணாம், அந்த ஈவினிங் சன் செட் ஆறுது அந்த டைமில் ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரில், ஒரு மாதிரி ரெட்டு கலரில் வரும் அந்த கலையோடு இருக்கின்ற இந்த தம்ஷ்ட்ராம், இந்த பல்லை பரிபூய ஹர்த்தும் இச்சதி கஹா, அந்த பல்லை புடுங்கணும்னு நினைக்கிறது யாரு அப்படிங்கிற, புரியுறதா? ஸோ ஆஸ்வாதித த்விரத சோனித சோன சோபாம் கஹ யாரு, ஜிரும்பாவிதாரித முகஸ்ய ஹரேஹே முகாது, கொட்டாய் விடுறதுக்கோசரம் திறந்து வச்சுருக்கிற அந்த வாயிலிருந்து, யாருடைய வாய், ஹரேஹே முகாது, சிங்கத்தினுடைய வாயிலிருந்து, அந்த சிங்கம் அந்த அந்த சிங்கத்தினுடைய ஸ்திதி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, ஹரேஹே முகாது தம்ஷ்ட்ராம் பரிபூய ஹர்த்தும் இச்சதி, இதான் மெயின். சிங்கத்தினுடைய வாயிலிருந்து தம்ஷ்ட்ராம் அந்த பல்களை பரிபூய தட்டி ஹர்த்தும் இச்சதி எடுக்கணும்னு ஆசைப்படுறான், சரியா? பரிபூய அப்படின்னா பராஜித்தியன்னு அர்த்தம், எடுக்கணும்னு ஆசைப்படுறா. அந்த பல்லானது எப்படி இருக்குது அப்படின்னா, சாதாரண பல்லு இல்லை, சாதாரணமாகவே சிங்கம் பல்லை பிடுங்கிறது கஷ்டம். இப்போ அந்த சிங்கத்தினுடைய பல்லு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஆஸ்வாதித த்விரத சோனித சோனசோபாம், தான் ஆஸ்வாதனம் பண்ணப்பட்டது, ஸோ ஆஸ்வாதனம்னா பீத்தம்னு அர்த்தம், குடிக்கப்பட்ட த்விரத சோனிதம், கஜத்து கஜனுடைய யானையினுடைய ரத்தம், அதனால் தேன சோனா, அதனால் செவப்பாகப்பட்ட சோபாம் ஒரு கலர் அதோட இருக்கிற அந்த மாதிரி இருக்கிற தம்ஷ்ட்ராம் கஹ பரிபூய ஹர்த்தும் இச்சதி. அதுக்கப்புறம் சசலாஞ்சனஸ்ய சந்தியாருணாம் கலாம், சசலாஞ்சனன் விதியினுடைய, அதாவது அந்த சந்திரனுடைய சந்தியாருணாம், சந்தியா காலத்தில் ஒரு ரத்தவர்ணி கிருதாம், அந்த மாதிரி இருக்கிற கலாம், ஒரு காந்தியோடு இருக்கிற ஸ்புரந்தீம் பிரகாசமானாம் தம்ஷ்ட்ராம், அந்த தசனா அந்த பற்களை கஹ ஹர்த்தும் இச்சதி, யார் வந்து இப்போ வந்து அதை வந்து பராஜித்திய என்கிட்டேருந்து எடுத்துக்கணும்னு யார் நினைக்கிறா அப்படின்னு சொல்கிறார் இவர். ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா, சிங்கம் யாருன்னா சாணக்கியன், அவன் வந்து முழிச்சுட்டு இருக்கான், அவன் வந்து ஹீ இஸ் ஆல்வேஸ் இன் அன் அலர்ட் ஸ்டேஜ். அவன் வந்து ஏன்னா அவன் வந்து யார், அவன் கௌட்டில்யா குட்டிலமதிகி, அந்த மாதிரி ஒரு க்ரூர புத்தியோடு இருக்கிறவா, தே வில் ஆல்வேஸ் பி இன் அ அலர்ட், எந்த சைட்லேருந்து அட்டாக் வரும்னு தெரியாது. அந்த மாதிரி தன்னை வந்து ஒரு அத்திர சிம்ஹவத்து அதி க்ரூரமபி மாம் பரிபூய மயா மகதா சம்பிரமேண சாதிதாம் மௌரியலக்ஷ்மியும் ராட்சசா ஹர்த்தும் இச்சதி இதி, புரியறதா? இங்கே வந்து நான் வந்து சிம்ஹவத்து க்ரூரக அதிக்ரூரக அகம், அப்படிப்பட்ட என்னை பரிபூய, என்னை வந்து அட்டாக் பண்ணிட்டோ, என்னை வின் பண்ணிட்டோ, மகதா சம்பிரமேன சாதித்தாம் மௌரியலக்ஷ்மியும், ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு நான் இந்த மௌரியலக்ஷ்மியை சாதிச்சிருக்கேன், அதை வந்து கஹங்கிற இடத்துல அந்த ராட்சசக ஹர்த்தும் இச்சதி இதி பாவக. அது எப்படி இருக்குது, தன்னை எப்படி கம்பேர் பண்ணிக்கிறார் அப்படின்னா, தான் வந்து ஒரு முழுஷின் இருக்கிற சிங்கம், எப்படிப்பட்ட நான் அப்படின்னா, ஏற்கனவே நந்த குலத்தை நான் அழிச்சாச்சு, அந்த அந்த இரத்த கலத்தோடு நான் உட்காந்துட்டுருக்கேன், அப்படி இருக்கிற என்ன என் பல்ல புடுங்கிறதுக்கும் ஒருத்தன் வருவானா, என்கிட்டேந்து இதை எடுக்க ஒருத்தன் வருவானா
அப்படின்னு சொல்லிக்கிறார். புரியுறதா? இங்க வந்து ரூபக அதிஷ அதிசயோக்தினால துவனித்தம் இதெல்லாம். ரூபக அதிசயோக்திங்கிறது என்ன? இதை சொல்லலை, உபமேயத்தை சொல்லாம உபமானத்தை மாத்திரம் சொல்லி அது மூலமா ஒரு உபமேயம் தெரியறது. ஸோ இங்க வந்து உபமானமான இந்த ஹரி அப்படிங்கிறது சிங்கம், அதுக்கு உபமேயம் யார அந்த ஹரி மூலமா சொல்றாருனா சாணக்கியன். அதுக்கப்புறம் வந்து இங்க இந்த இந்த பல்லுங்கிறது யாரு அப்படின்னா இங்க சந்திரகுப்தன். அந்த பல்லு வந்து உபமானம், அதில் உபமேயம் வந்து சந்திரகுப்தன். அவனை வந்து புடுங்கணும்னு நினைக்கிறா எங்கிட்டேந்து, அது நடக்கிற காரியமா. ஸோ இது மூலமாக வந்து நமக்கு அது துவனிக்கிறது, ரூபக அதிசயோக்தியாக இங்கே வந்து துவனி. சரியா? கிளியராக இருக்கா?